அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் மத்தேயு சுவிசேஷம் 7:24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினான், அஸ்திபாரத்தை கண்மலையின் மேல் வைத்தான் என்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற வீடு. இயேசுவே நமக்கு அஸ்திபாரமா இருக்கணுங்க. எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம் இயேசுவே. அப்படி ஆண்டவரே நமக்கு அஸ்திபாரம் என்றவரை நம்பி நீ வாழ்ந்தால், கர்த்தர் சொல்ற, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவரை நம்பி இருக்கிற நீ வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார். எத்தனை பெருவெள்ளம் வந்தாலும், பெருங்காற்று அடித்தாலும், பெருமழை பொழிந்தாலும், எந்த சோதனைக்கு ஆபத்துக்கு கர்த்தர் அற்புதமாய் உன்னை பாதுகாப்பார். காரணம், இயேசுவே நமக்கு அஸ்திபாரம். ஆக ஆண்டவரை நம்புகிற, அவர் அஸ்திபாரமாய் கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் எந்த காற்றுக்கும் மழைக்கும் பெருவெள்ளத்துக்கு அழிய மாட்டார்கள், என்றென்றைக்கு அவர் நிலைத்திருப்பார்கள். காரணம், இயேசுவே அவருடைய அஸ்திபாரமாயிருக்கிறார். இன்னும் சொல்லுகிறேன், அது கண்மலை என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, மத்திய சுவிசேஷம் 16:18 இங்க ரெண்டு விதமான கல் இருக்குதுங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ பேதுருவா இருக்கிறார் சொல்ற பாத்தீங்களா, அந்த பேதுருங்கிறதுக்கு பெட்ராஸ்னு அர்த்தம் கிரேக்கத்துல, அதுக்கு கல் என்று பெயர். இது பேதுருவுக்கு. இந்த கல்லின் மேல் சொல்றாரு, அது பேதுருவை சொல்லலுங்க. ஆண்டவர் இயேசுவை தான் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல். அப்படின்னா இயேசுவின் மேல் கட்டப்பட்ட சபை. அப்ப இந்த கல்ங்கிறதுக்கு மூலபாஷையில போய் பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல அதுக்கு என்ன போடப்பட்டிருக்குன்னா, பெரிய பாறை அப்படின்னு அர்த்தங்க. அப்ப இயேசு பெரிய பாறை, பேதுரு சின்ன கல்லு. அந்த பெரிய பாறை மேல் பேதுரு போல சின்ன சின்ன ஜீவனுள்ள கற்களை வைத்து கட்டுவதே சபை. அதைத்தான் சொல்ற, ஏன் சபை நான் கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் சொல்றாருங்க, அப்படி ஆக இயேசுவை அஸ்திவாரமாக கொண்டு, பாறையாக கொண்டு, ஜீவனுள்ள கற்களாகி நம்ம வைத்து கட்டுகிற அந்த சபையாகட்டும், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நமக்கு அஸ்திபாரமாக இயேசு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நமக்காகட்டு கர்த்தர் சொல்கிறார், உன் குடும்பத்தை பாதாள வாசகம் மேற்கொள்ள முடியாது. உன்னை, உன் குடும்பத்தை, பிள்ளைகளை எந்த சக்தி அழிக்கவே முடியாது. தேவ ஆவி சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிற, உன்னை சாத்தா மேற்கொள்ள முடியாது, உன் குடும்பத்தை சாத்தா மேற்கொள்ள முடியாது, வெள்ளி சூனிய கட்டுகள் மந்திரவாதம் மேற்கொள்ள முடியாது, உன்னை எந்த சக்தி அழிக்கவே முடியாது. ஆகவே பாறையாகி இயேசுவை நம்புங்கள். உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல வையுங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.